ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புறம் பேசி சேனல். உங்களை மறுபடியும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழக்கம் போல தாங்க இன்னைக்கு ஒரு மூணு சம்பவத்தை கொண்டு வந்திருக்கேன். அந்த மூணு சம்பவத்தை பத்தி தான் பேச பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, புறம் பேசி சேனலை வந்துட்டு நீங்க கொடுக்குற ஆதரவு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதரவோட நிக்காதீங்க, அதில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டேன். இந்த சின்ன பையன் போல சிக்குவேன், கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. நேரா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ நான் எதை பத்தி பேச போறேன்னா, லவ் டுடே மூவியை பத்தி தாங்க பேச போறேன். அந்த படம் அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ட்ரெய்லரில் வர கடைசி டைலாக்கு இன்னும் ஹைப்பை கூட்டிடுச்சு. அப்படியே இவர் என்ன பண்ணிட்டாரு, டைரக்டர் இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுற பேரில் எல்லா சோசியல் மீடியாலையும் பிரபலமாக இருக்கிற எல்லா பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு சின்னதாக ஒரு நாடகம் மாதிரி நடத்தி அப்படி இப்படின்ட்டு அது ஏதோ பண்ணி ப்ரொமோஷன் போட்டார். படமும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுலேருந்து பயங்கர பாசிட்டிவ், எவனை கேட்டால் படம் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னா. ஏன் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே சென்சாரில் வந்துட்டு ஒரு 21 இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த படம் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்குன்னா, அப்போ 21 கட்டு வந்திருந்தா படம் எப்படி இருந்திருக்கும், இதான் சொல்ல வந்தியா அப்படின்னு நினைப்பீங்க. எதை சொல்ல வரல, அந்த படத்தோட வசூலை பற்றி தான் சொல்ல வரேன். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடிச்சிருக்கிற படம் இது. இப்போ நார்மலாக ஒரு ஃபேஸ் கட்டு நம்ம ஊர் பையன் மாதிரி இருக்கிறாப்புல அவர் ஒரு ஹீரோவாக நடிக்கிறாரு. டைரக்டராக அவர் ஒரு நல்ல டைரக்டர், நமக்கு எல்லாத்தையும் தெரியும். ஹீரோவாக என்ன பண்ண போறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவா ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு. அந்த படம் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, அப்படி மிரட்டி உருட்டி கிழிச்சு எறிஞ்சிட்டு போயிட்டாப்புல உள்ள போன ஆடியன்ஸ் எல்லாமே பயங்கரமா சிரிச்சு விழுந்து தர்றாங்க. எப்படி நடிச்சிருக்கான், கதை வந்து பயங்கரமா இருக்கு, ஒரு இடத்துல கூட லாக் இல்லை அப்படி இப்படின்ட்டு எல்லாரும் பயங்கரமான பாசிட்டிவ் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த படத்தோட வசூல பாத்தீங்கன்னா, பெரிய ஹீரோக்கு பெரிய ஹீரோன்னு சொல்ல முடியாது, பெரிய ஹீரோலாம் தாண்டி வசூல் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட நாலு நாள் தான் இருந்தது, 19 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு அந்த படம். இத்தனைக்கு அந்த படத்தோட பட்ஜெட் ஒரு 4 கோடி கூட இருக்காது. ஆனால் வசூல பாருங்க, 19 கோடி ரூபாய் வசூல். இதுல இருந்து என்ன தெரியுது, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்ல படம் கொடுத்தா எந்த படம் வந்தாலும் ஹிட் ஆகும். இப்போ நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, தலைவர் அட்லியை பத்தி தான் பேச போறோம். அட்லி அவர்கள் வந்துட்டு இப்ப தமிழ்ல படம் பண்ணல, நேராக ஹிந்திக்கு போயிட்டு ஹிந்தியில ஷாருக் கான் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது படத்தோட பேர் வந்து ஜவான். என்ன அந்த படத்துக்கு என்ன நல்லா தானே போயிட்டு இருக்கு ஷூட் அப்படின்னீங்கன்னா, பொதுவா அட்லியோட படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரோல் பண்ணுவாங்க, இது வந்து இந்த படத்தோட காப்பி, அது வந்து அந்த படத்தோட காப்பி. இல்லப்பா, இந்த படத்துல மொத்தம் ஒரு 6 படம் இருக்குப்பா, மொத்தம் 6 படத்தோட காப்பிப்பா அப்படின்னுவாங்க. இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான் படம் ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆகல, என்ன கதை எதுவுமே தெரியல, அதுக்குள்ளேயும் ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரும் சேர்ந்து கேஸ் போட்டிருக்காங்க நம்ம அட்லி மேல. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, ஜவான் படத்தோட கதை வந்துட்டு எங்க படத்தோட கதை அது நல்லா தெரியும். இவர் எங்ககிட்ட அபிஷியலாக வாங்காம அன்அபிஷியலாக அந்த படத்தை எடுக்க பாக்குறாரு, இது மாபெரும் கொட்டுறோம், இதனால நாங்கள் அவர் மேல கேஸ் போறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து எழுத்துட்டு இருக்காங்க. அது வேற எந்த படம் கிடையாது, தமிழ்ல எடுக்கப்பட்ட படம், விஜயகாந்த் நடிச்ச படம் பேரரசு. அந்த படத்தை விட்டு வைக்கல அட்லி. ஏங்க, பொதுவா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் போய் கேஸ் போடலாம், இது அந்த படம் இந்த படம் அப்படின்னு படம் பேரு தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இது எங்க படம் தான் அப்படின்ட்டு போய் கேஸ் போட்டீங்கன்னா அட்லி என்ன நினைக்க மாட்டாரு, ஏண்டா அவங்க கூட எந்த கெட்டப் போட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்ப இந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை. இப்போ சினிமாவில் நீங்க பாத்தீங்கன்னா, சமீப காலமா வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை வந்துட்டு பயங்கரமா போய்கிட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த டைரக்டர் என்ன அப்படி கூப்பிடுறாரு, அந்த ஹீரோ என்னை இப்படி கூப்பிடுறாரு அப்படின்ட்டு சொல்லாத ஹீரோயின் கிடையாது, சொல்லாத சப்போர்ட்டிங் ஆக்டர் கிடையாது. ஏன்னா எல்லா பேர்த்தையும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு குறிப்பிட்ட அந்த வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லா பிரபலங்களும் சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்டு இந்த அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு ஹீரோயின், அதாவது 2-3-4 படம் தான், அது வந்து சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு இந்த ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் இருக்கு, இந்த ஹீரோ கூட நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படம் வாய்ப்பை வாங்கிக்கிறியா அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த ஹீரோவோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவேன், பண்ணிட்டு நான் அந்த படம் வாய்ப்பை வாங்கிக்குவேன். ஏன்னா எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும், அவருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், படுக்கை பகிர்றதுல எனக்கு மேட்டரே கிடையாது அப்படின்னு அந்த ஹீரோயின் வந்து ஓப்பன் டாக் விட்டுருக்குறாங்க. இதை பார்த்து நம்ம மக்கள் எல்லாமே வாயடைச்சு போயிருக்கிறாங்க, என்னடா அது 4 படம் தான் பண்ணியிருக்கு, அந்த 4 படத்துலையும் சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கு, அதுக்குள்ளேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி அப்படி இப்படின்றது. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேற யாரும் இல்லை, காயத்ரி ரம்மா அப்படின்ற ஒரு ஹீரோயினியா வரக்கூடிய ஒருத்தவங்க. ஏன்னா இப்பதான் அவங்க ரீ அப்படின்ற ஒரு படத்துல வந்துட்டு லீட் ரோல் பண்ண போறாங்க, அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, இப்பதான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்குள்ளேயும் இந்த அம்மா இப்படி வாய் விட்டுருக்கிறாங்க. அந்த ஹீரோ யாரு கேட்டீங்கன்னா, சித்தார்த்து. சித்தார்த்து படத்துல அவர் நடிக்க ஓகே சொல்லிட்டாருன்னா, நடிக்க ஒரு காரணம்
ஓகே சொல்லிட்டு இந்த மாதிரி அவருக்கு ஒரு டிமாண்ட் வச்சாங்கன்னா, அதாவது நீ சித்தார்த்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஓகே நான் தயார், அவருக்காக நான் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி, அவருக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், இது எனக்கு பெரிய பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்துட்டு மனதளவில் நான் அவர்கிட்ட உண்டிருவேன், உடல் அளவு எனக்கு மேட்டரே கிடையாது, அவர் கூட நான் இப்போ வேணால் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயார் அப்படின்ட்டு ஒரு சோசியல் மீடியாவில் ஓப்பன் டாக் விட்டுருக்குறாங்க ஒரு வளர்ந்து வரும் ஹீரோயின். இப்போதான் பாவம் சித்தார்த்து அதிதி ராவை கரெக்ட் பண்ணி ஒரு லவ் ட்ராக்ல நேரம் போயிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா வேற இப்படி சொல்லி அவங்க லவ் ட்ராக் பிரிச்சோட பாக்குறாங்களே. வழக்கம் போல நம்ம சேனல்ல ஒரு மூணு பஞ்சாயத்தை பேசிச்சுமா தெரிவிக்க விட்டாச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம புறம் பேசுறதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கப்பா. நானும் கொஞ்சம் வளரவே இல்லை, பார்த்து செஞ்சு விடுங்கப்பா. உங்களிடம் விடுவது உங்கள் நண்பன் ஜீவா.